ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எந்த ஒரு இடத்தோட கல்ச்சரை பற்றி தெரியணும்னாலும் அங்கே உள்ள ஒரு கிராமத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து எல்லா விதமான ஒரு இதையும் பார்க்கலாம், நம்ம நாகரிகத்தையும். ஸோ ஆனால் இப்போல்லாம் கிராமங்கள் அப்படிங்கிறதே குறைஞ்சிட்டு வருது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே உள்ள ஒரு இடம், இங்கே வந்து பழைய கிராமத்தில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு தத்ரூபமாக ஒரு சின்ன கிராமம் மாதிரியே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபா, குழந்தைங்களுக்கு 30 ரூபா. வாசல்லையே வரவேற்போடு நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், உள்ளே போனால் ஒரு கிராமத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்த ஃபீல் எல்லாருக்கும் கிடைக்கும். பூம் பூம் மாடு பாருங்க, இதை பார்த்தோன்னே ஒரு கிராமத்தோட ஃபீல் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய காலத்து வைத்தியர் வீடு. இது பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீட்டில். இப்ப பாருங்க, மாடு, குழந்தைங்க வெளியே விளையாடுறது, அடி பம்பு, கையில் அடிக்கிற பம்போடது. இது ஜோசியர் வீடு. இது கிரில்லாம் போட்டு வச்சுருக்கிற பார்த்தாலே தெரியுதா, இது தங்க ஆசாரி வீடு. இவர் வட்டிக்கு காசு கொடுக்குற ஒரு ஒரு வீடு. இது நம்ம கிராமத்தில் உள்ள பலசரக்கு கடை. இது இங்கே விநாயகர் சவுதி மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ்ன்றால அந்த திருவிழா நடக்கிற மாதிரி உள்ள ஒரு காட்சியை வந்து தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. பக்கத்திலே கோவில். இது பார்த்தீங்களா, பெரியவங்கள்லாம் உட்காந்து மீட்டிங் ஸ்பாட். அவங்களோடது ஒரு ஆலமரம் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஒரு தாத்தா இங்கே படுத்திருக்காரு, ஜாலியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க குடுகுடுப்பக்காரர். இது மகாராஷ்டிராவில் பால்கிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழான்னு சொல்லலாம். நடந்தே போய் துக்காராம் சாமி கோயிலுக்கு நடந்து நட யாத்திரையாக போவாங்க. அந்த பாத யாத்திரை சமயத்தில் உள்ளது அது. செக்கில் எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க அந்த இடம். அது இந்த நெசவாளியோட வீடு. இது பால் வியாபாரம் பண்ணுறவங்களோட வீடு. ஸோ மாடு, ஆடு, இது நம்ம டெய்லர் அண்ணாச்சி வீடு. அந்த காலத்து மரத்தடி கோட்டு பாருங்கள், அந்த நீதிமன்றத்தில் வழக்கே அந்த பாருங்கள், ஒருத்தர் கையை அடிபட்டு கட்டு போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ அதுதான் வாதி பிரதிவாதி, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாட்டாமல் தீர்ப்பு சொல்ல போகிறாரு. இந்த இவ்வளோ சிலைகளுக்கு இடையில் ஒரு அண்ணா மட்டும் அங்கே புல் எடுத்துட்ருக்காரு பராமரிப்பு பண்ணி. நல்லா கவனித்து பாருங்கள், அது தெரியாத அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக சிலை இருக்குது. மனுஷன் யார், சிலை யாருன்னே தெரியல. அடுத்து வளையல்காரர் வீடு. இங்கே எந்த ஒரு திருவிழா, திருமணம், எந்த விசேஷம்னாலும் பச்சை கலர் வளையலை வந்து பெண்கள் நிறைய கை நிறைய போட்டுக்குவாங்க. ஸோ அதனால் அதை அவரோட தொழில் சம்மந்தப்பட்ட அந்த வீட்டையும் தனியாக காமிச்சிருக்காங்க இங்கே வளையல்காரர் வீடு. இது நம்ம மரத்தடி பள்ளிக்கூடம். காத்தோட்டமாக எப்படி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம வாத்தியார் பாருங்கள். வாங்க, கிராமத்தில் ஒரு திருமணம் நடக்குது, அதையும் பார்த்துட்டு போவோம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த சிலைகளை. இங்கே இசை கலைஞர்கள் இருக்காங்க. அந்த பழைய காலத்துலேயும் ஒரு மாடர்னான ஒரு ஃபேமிலி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பெண்கள் துளசி மாடத்துக்கு விளக்கேற்ற மாதிரி உள்ளது. இது கிராமத்தில் ஒரு விவசாயம் நடக்கிற ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல நிலத்தை பண்படுத்துகிறாங்க, உழுது, விதை போடுறது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் காமிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு முழு ஃபேமிலியுமாக சேர்ந்து அதில் வயலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறது இது. இது அப்படியே அந்த பயிரை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து இப்படி போடுவாங்களாம், போட்டுட்டு இப்படி மாடு சுற்றி சுற்றி வரும்போது அதோட மிதி பட்டுப்பட்டு அந்த தானியங்கள் தனியாக இது தனியான்னு போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ், மாடுகளை அப்படியே சுத்த விடுறது அங்கே.
அப்படி எடுத்ததுக்கப்புறம் இப்படி மேலே இருந்து தூத்தும்போது காற்றுல தூசியெல்லாம் போய் அந்த தானியங்கள்லாம் தனியாக ஸ்டோர் ஆகிருக்கு. மேய்ச்சல் தொழில், அப்படி ஆடு மேய்க்கிறது, இது கீர்த்தனை பாடுறது, இந்த உபன்யாசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆன்மீக உரை காட்டுறது. அப்படியே நம்ம வேறு ஒரு தெருக்குள்ளேயும் வந்திருக்கோம். ஸோ இங்கே அவர் வந்து நறுமண பொருட்கள் விற்கிறவரோட வீடு. அங்கே ஒரு அம்மா துணி துவைச்சிட்ருக்காங்க. இதில் நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டை எவ்வளோ அழகாக அந்த இதையும் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது சிலை சிற்பம் செய்கிறவங்களோட வீடு. அடுத்து கொத்தனார் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு குடும்பமாக சேர்ந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு வேலையிலையும் இவங்க அம்மிக்கல் ஆட்டுக்கல் அந்த தொழில் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்களோட இது. இது இங்கே டப்பா, அலுமினிய டப்பா, இந்த மாதிரி டப்பாக்கள்லாம் செய்கிறார் அவர். ஆஹா, இது நம்மளோட ஸ்வீட் ஸ்டால் கிராமத்தில் உள்ள இனிப்பு கடை. ஸோ ஓடிவி கடை, அதில் இருக்கிற இனிப்பு, ஒவ்வொரு குட்டி குட்டி லட்டு முதக்கொண்டு மைசூர் பா, அதெல்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இது தனியாக அடிச்சுக்குவாங்க, இந்த மாதிரி ரோட்டில் வருவாங்கள்ல அந்த கலைஞர்களோடது. குழந்தைங்க நொண்டி விளையாடிட்டு இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உழைப்பாளிகளாக எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. எல்லாம் அவ்வளோ சிலைகள் எல்லாமே. இதெல்லாம் செஞ்ச கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக யாராவது இடையில் நின்னாங்கன்னா அது சிலையாக ஆளான்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படி இருக்கும். ஸோ மரத்தை எல்லாம் விறகுக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி உள்ளது. ஆடு எல்லாம் மேய்ச்சிட்டு வர்றது, பன்றி கூட்டம். அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு குட்டியாக மினி ஒரு ஃபாரஸ்ட் காடு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே எல்லா வனவிலங்குகளோட எல்லா இதுவுமே இருக்குது. இது பார்த்தீங்களா, இது அந்த கிராமத்தோட தலைவர் வீடு. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். மரத்தாலேயே செஞ்ச பெரிய வீடு பாருங்கள். அப்போல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. முன்னாடியே துளசி மாடம் இருக்கும் வீட்டில், கால் கழுகிறதுக்கு வெளியில் தொட்டி. ஸோ அவர் சேரில் நானும் ஒரு தடவை உட்காந்துக்கிறேன். வணக்கம். இந்த சைடு அப்படியே தாழ்வாரம், ரெண்டு சைடும் தாழ்வாரம். குழந்தைங்க விளையாடுறது, கணக்கு பிள்ளைய உட்காந்து கணக்கு பார்க்குறது. இங்கே பாருங்கள் பசுமாடுகள். அப்படி வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதில் பாருங்கள் அந்த நரம்பு, அதோட கண், அதோட கொம்பு, இதெல்லாம் எவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த சைடே சமையலறை, தொட்டில், குழந்தைங்க, எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கூடையும் இரண்டரை கலந்து நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடியும் நிறைய ஒரு பண்ணை மாதிரி உள்ள ஒரு செட்டப், எரும மாடு, பசு மாடு. அப்படியே அடுத்த தெருவுக்கு வரோம் நம்ம. இது மரவண்டி இதெல்லாம் செய்கிறவங்களோட, அந்த தொழில் செய்கிறவங்களோட வீடு செட்டப் அது. இது பஞ்சு மெத்தை செஞ்சிட்ருக்காங்க கணவர் மனைவியும் உட்காந்து. இங்கே பானைகள் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இது பட்டறை மாதிரி இதை அடிச்சிட்ருக்காங்க. சணல் பின்னும் தொழில் செய்கிறது. ஒரு அண்ணாச்சி உட்காந்து ஷேவ் பண்ணிகிட்ருக்காரு. அயனிங் வேலை செய்கிறவங்க, சலவை தொழிலாளி, ஒவ்வொன்றையும் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இவ்வளோ இதுவும் எல்லாம் இருந்தது. ஸோ ஒரு சின்ன செருப்பு கடை, நம்ம பாய் அண்ணாச்சியோட மட்டன் கடை,
கூடை பின்றது, இது பானை செய்யறது. அப்பா எல்லாரும் ஒன்றோட ஒன்று கலந்து சேர்ந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அடுத்து இது வந்து ஒரு பெரிய சந்தை கம் திருவிழா இந்த மாதிரி நடக்கிற ஒரு இடம் மாதிரி ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதுலேயும் சந்தையிலையும் மீன் கடை, இந்த குஸ்தி எல்லாம் பண்ணுவாங்கள்ல குத்து சண்டை வீரர்கள், அது பண்ணுற மாதிரி ஸ்டாச்சு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. காய்கறி கடை, பழக்கடை, பூக்கடை, இப்படி எல்லாமே வரிசையாக இருக்கும். நல்லா ஒத்து பார்த்தா அந்த சாக்குக்குள்ளே எல்லாம் இருக்கிற பயிர் இதெல்லாம் கூட அவ்வளோ தானியங்களை அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பெண்மணி கோழி வாங்கிட்டு போகிறாங்க. அது சேலை, சேலையை விரித்து காமிக்கிற மாதிரி அப்படியே அதில் சிலை இருக்குது. அங்கே பயாஸ்கோப் படம் காமிக்கிற மாதிரி கூட சிலை இருந்துச்சு. இங்கே ஆடல் பாடல்னு ஒரே சந்தோஷமாக நடக்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. ரெண்டு ஆடை முட்டை விட்டு பார்க்குற மாதிரி உள்ள ஒரு ஸ்டாச்சு, இங்கே ராமரும் ராவணனும்னு இருக்கிற மாதிரி எதிரெதிர இருக்கிற மாதிரி அந்த இதை உள்ள ஒரு ஸ்டாச்சு. அப்படியே இங்கே வந்தோன்னா மாட்டுக்கு லாடம் கட்டுற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த இதை பண்ணுறவங்களோட சிலைகள் எப்படி தத்ரூபமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு கிராமம்னா என்னென்ன இருக்குமோ ஒன்றும் மிஸ் பண்ணாமல் அத்தனை இதுவும் பழைய காலத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறத செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு மாடுகள் சண்டை போட்ட மாதிரி உள்ளது. இது அந்த கிராமத்தோட நீர்நிலை, பெரிய கிணறு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அருமையான கிராமத்துக்கு வர்ச்சுவல் பயணம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். பூனே மாநகராட்சி வந்து இதை ரொம்ப அருமையாக பராமரிப்பு செஞ்சு இந்த இடத்த வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த கிராமத்தோட செட்டப்பை அழகாக புரிஞ்சுக்குவாங்க. ஃபுல்லாக ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கோம். இவன் யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தால் கூட ஒரு நாளுக்கு வர்றதுன்னா ஒரு 2 hours நல்லா சுற்றி பார்க்கறக்கு நல்ல இடம். ஸோ வந்தவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஆளுங்க யார் சிலையார் எதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும். ஸோ இன்றைக்கி இந்த உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணுன்றக்காகவே வந்து எடுத்தோம். இதுவும் அது பக்கத்துலேயே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாநிலங்களோட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில்கள் அந்த கட்டிட அமைப்பை வந்து அப்படியே ரிப்ளிகா மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து குஜராத்தில் உள்ள ஒரு கோவிலோட அமைப்பு. இது ஆந்திரப் பிரதேஷ். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கல்ல ஒவ்வொரு விஷயத்தையும். இது நிறைய மகாராஷ்டிராவில் உள்ள சிறப்பு வாய்ந்த கோயில்களோட ஒரு இதுவும் இருக்குது. அதே மாதிரி வேறு சில மாநிலங்களோடது கூட எல்லாம் வச்சுருக்காங்க. மத்திய பிரதேஷ், சட்டீஸ்கர் இந்த மாதிரி இடத்துல உள்ள கோயில்களை கூட இந்த மாதிரி சின்ன மாதிரி வடிவத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய சிவன் சிலைன்னு பாருங்கள். இது நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோடது ராமேஸ்வரம் கோவிலோட அமைப்பை செஞ்சுருக்காங்க. இது நான் முதலே சொன்ன மாதிரி வேறு சில மாநிலங்களோட ஒவ்வொரு சிறப்பு பெற்ற கோயில்களோட அமைப்பும் செஞ்சு வச்சுருக்காங்க. பூனேலேயே இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியல. ஸோ நீங்கள் பூனேலே இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். பூனேக்கு வர்றவங்களும் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் புனேயில் உள்ள வேறு பல இடங்களையும் வரும் பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.